அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் மூன்று மாதங்களில் அரசியல் ரீதியில் பாரிய மாற்றம் நிகழும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரித தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தலை பிற்போடு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக பாரிய போராட்டம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜூலை பதினேழாம் தேதியின் பின்னர் தேர்தல் தொடர்பான அறிவிப்பினை வெளியிடும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துவிடும் எனவே தேர்தலை தாமதப்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தினூடாக ஏதேனும் சூழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டால் அது முறியடிக்கப்படும் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுடன் இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எதிரும் மூன்று மாதங்களில் அரசியல் ரீதியில் பாரிய மாற்றம் நிகழும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட இதுவரையில் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இன்றும் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இவர்கள் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை உள்ளது இந்த நிலையில் இவர்கள் தேசிய அடையாள அட்டைகளை பெறுவதற்கான கால அவகாசம் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை உள்ளதாக அத்திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சவுதந்திரி குறிப்பிட்டுள்ளார் இணையவழி மூலம் கடன் வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் ஊடாக பல்வேறு விளம்பரங்கள் செய்து நாட்டில் இயங்கும் இணையவழி வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பிலேயே இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறைத்த தகவலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பல கடன் வழங்கு நிறுவனங்கள் சுற்றுலா விசாவில் நாட்டில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினரால் நடத்தப்படுவதாகவும் அவை கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவை அல்ல என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இணையவழி கடன் வழங்கு நிறுவனங்கள் வெளியிடும் விளம்பரங்களால் மக்கள் மாற்றப்பட்டு கடனை பெறுவதாகவும் ஆனால் அந்த கடனுக்கு அதிக வட்டி வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் மாதத்தின் முதல் வாரத்தில் இலங்கை சுகாதார அமைச்சு பதவிகளில் மாற்றம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அதன்படி சுகாதார அமைச்சர் பதவி உள்ளிட்ட சுகாதாரத்துறை உயர் பதவிகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சுகாதார அமைச்சர் பொறுப்பு ராயுதேனா ரத்தனமுடன் வழங்கப்படும் எனவும் தற்போதைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் பதவி விலகுவார் எனவும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது அத்துடன் ராயுதேன ரட்டின இந்த மாத இறுதியில் ரணலுடன் நிச்சயமாக இணைந்து கொள்வார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை தகுதியிருந்தும் பழிவாங்கல்களினால் சில உயரதிகாரிகளுக்கு பதவி வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் மருத்துவ விநியோக பிரிவு உள்ளிட்ட சில பதவி நிலைகளில் மாற்றம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத்தளை பலாபத்வல கிருளுகம பிரதேசத்தில் முச்சக்கரவண்டியுடன் பேருந்து ஒன்று மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் உயிரிழந்துள்ளார்கள் குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது வர்த்தகமில் அன்றாதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டி தம்புள்ளையிலிருந்து கண்டு நோக்கி பயணித்த பேருந்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து ஏற்படும் போது முச்சக்கரவண்டியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை மகன் மற்றும் மகள் ஆகியோர் பயணித்துள்ளார்கள் இந்த நிலையில் விபத்தில் ஐம்பத்தி நான்கு வயதான தாய் தம்பிகா பத்மினி மற்றும் மகள் சச்சினி தாரக் ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முச்சக்கரவண்டியை செலுத்தி சென்ற மகனும் பின்னால் பயணித்த தந்தையும் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக டெங்குவை தடுக்க சுற்றுப்புறங்களில் தூய்மையை பேணுமாறும் நுழம்புகள் பெருகும் இடங்களை அகற்றுமாறும் சுகாதார அதிகாரிகள் மக்களை வலியுறுத்தியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஆறாயிரத்தி பதிமூன்று டெங்கு நோய் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது ஜூன் இருபத்தி ஓராம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தம் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு வழக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு நோய் வழக்குகள் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேல் மாகாணத்தில் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது வழக்குகள் பதிவாகியுள்ளது மாகாண வாரியாக அதிகபட்சமாக ஜூன் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எதிரும் முப்பத்தி ஆறு மணத்தியாளங்களுக்கான வானிலை அறிவிப்பை வளிமண்டல திணைக்களம் தற்போது வெளியிட்டுள்ளது அதன்படி மேல் மற்றும் சப்ரோகா மாகாணங்களிலும் கண்டி நூரலியா புத்தளம் மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நோரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாத்தளை அன்ராதபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது பானந்துரை கடலில் நீராடி கொண்டிருந்த பத்து பேரின் உடலில் ஜெல்லி மீன் பட்டதால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெல்லி மீன் பட்டதால் தோல் ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலில் குறித்த பகுதிகளில் சுவத்தல் அரிப்பு மற்றும் பலி போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளன இதனையடுத்து அவர்கள் பானந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளது கடந்த நாட்களில் நூறு ரூபாவுக்கு குறைவாக விற்பனை செய்யப்பட்ட மரக்கறிகள் நேற்று முந்நூறு முதல் அஞ்சூறு ரூபாயை கடந்துள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த வகையில் மரக்கறி விற்பனை நிலையங்களில் ஒரு கிலோ கிராம் பூஞ்சியின் மொத்த விற்பனை விலை அஞ்சூற்றி ஐம்பது முதல் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ கிராம் கறி மிளகாய் மற்றும் மிளகாய் அஞ்சூறு முதல் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாய் முன்னூற்றி ஐம்பது முதல் அஞ்சூறு ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் கேரட் நானூற்றி அறுபது ரூபாவுக்கும் ஒரு கிலோ கிராம் வெண்டைக்காய் அஞ்சூறு ரூபாவுக்கும் எஞ்சி ஒரு கிலோ மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கும் தேசிக்காய் ஒரு கிலோ ஆயிரத்தி எண்ணூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் மரக்கறிகளின் விலைகள் நாடளாவிய ரீதியில் இவ்வாறு அதிகரித்துள்ளதாக மரக்கறி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் பெருந்தொகை தங்கத்தினை கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் வெளியே கொண்டு செல்ல முயன்ற மௌளவிய ஒருவரும் பெண் ஒருவரும் கட்டநாயக்க விமான போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மக்காவுக்கு புனித யாத்திரை சென்று இலங்கை திரும்பிய மட்டக்களப்பு மற்றும் கல்மணி பிரதேசத்தைச் சேர்ந்த மவுளவியொருவரும் பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சந்தக நபர்களின் பயணப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் அனுமதியான எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிராம் நிறையுடைய இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ரெண்டு கேரட் நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கட்டநாயக்க விமான நிலைய போலீஸார் தெரிவித்துள்ளார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் மற்றும் நகைகள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டநாயக்க சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நோரேலியாவிலிருந்து வெளிமடை நோக்கி பயணித்த உளவு இயந்திரம் ஒன்று கேப்பட்டிப்பாள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரேந்தபுல பகுதியில் சுமார் நூறடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் உளவு இயந்திரத்தை செலுத்தி சென்ற சாரதி பலத்த காயங்களுக்குள்ளாகிய நிலையில் நோரேலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்துக்குள்ளான உளவு இயந்திரம் நோரேலியா பகுதியிலிருந்து குப்பைகளை ஏற்றி சென்றது எனவும் ரேந்தபுல பகுதியில் பெய்து வரும் அதிக மழை காரணமாக வீதியை விட்டு விலகி இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை கேப்பட்டுக்கொள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதுவாறிற்கு கடந்த வியாழக்கிழமை நோரலியா வெளிமடை பிரதான வீதி ரேந்தவுளை பகுதியில் வீதியோரத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்த ஐம்பது வயது பெண்ணொருவர் மீது காரொன்று மோதி விபத்தில் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது ஆறு மாதங்கள் முதல் மூன்று வயது வரையிலான குழந்தைகளுக்கு திரிபோசா வழங்கப்படாமையினால் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பில் ஊடக சந்திப்பில் வைத்து அதன் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவேதினி குறிப்பிட்டுள்ளார் இந்த வயது கிடைப்பட்ட குழந்தைகளை அதிகமாக போஷனை குறைபாட்டுக்குள்ளாக்கி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இசை மாலை தாழ்வு பகுதியில் நேற்று மாலை கையசிரக வாகனம் மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியதில் அதில் பயணித்த பதினான்கு பேரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கெல்முனையிலிருந்து மன்னார் மரச்சுக்கட்டி பிரதேசத்துக்கு வந்தவர்களின் வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்த அனைவரும் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக ஏழு பேர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் இவர்களில் வயோதிக் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வாகனத்தில் பயணித்தவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பில் திறந்து வைக்கப்பட்ட மாவட்ட செயலகத்தை அதிபர் அலுவலகமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட மாவட்ட செயலகத்தை நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரம் சிங்கே இதனை தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கு குறித்த பகுதியில் அதிபர் அலுவலகம் ஒன்று இருப்பது சிறந்ததாக காணப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நான் பிரதமராக இருந்த காலத்தில் மட்டக்கிழப்பில் புதிய மாவட்ட செயலகம் ஒன்றை அமைக்குமாறு பஜிர அபிவர்த்தனுக்கு பணிபுரி விடுத்தேன் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இன்று நான் அழகான கட்டடம் ஒன்றை திறந்து வைத்துள்ளேன் எனினும் தற்போது இந்த கட்டிடத்திற்கு அதிபர் அலுவலகத்தை கொண்டு வர தீர்மானித்துள்ளேன் மட்டக்கிளப்பில் பாரிகளவிலான அளவிலான அவர் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க நான் திட்டமிட்டுள்ளேன் இந்த நிலையில் இங்கு அதிபர் அலுவலகம் ஒன்றை அமைப்பதன் மூலம் குறைத்த நடவடிக்கைகளை இலகுவாகவும் வேகமாகவும் மேற்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்